ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे। श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमदिविपुणेसुगुणयोत्तियन्नुम् मणिनगरत्तुलकनैत्तुम् विळक्कुम् ज्योतिवेन्ददिरोङ्कुलत्तिर्कोर् विळक्काय तोन्रि விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை காமன் தன்னை தில்லைநகல் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே. ஆழ்வார்களுடைய அனுபவத்திலே இன்று ஒரு ஈரச்சொல், அந்த இன்று ஒரு ஈரச்சொல்லிலே திருமாலையிலே ஆழ்வார் அனுபவித்த, தொண்டரடி பொடியாழ்வார் அனுபவித்த ஒரு சொல்லை, ஈரச் சொல்லை நாம் இங்கே அனுபவிக்க இருக்கிறோம். தொவிமிநீர் கொடுமின், தொவிமிநீர் கொடுமின் என்ற ஒரு அற்புதமான ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்று சொல்லுவார்கள். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல தகக்கடக்கி காம்பர தலை சிரித்து கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் என்று பேசுவார். அந்த இருந்து வாழும் என்பது, வாழும் சோம்பர் என்பது அற்புதமான சொல். இந்த உலகத்திலே அவரவர்கள் வினைக்கேற்ப பிறவி அமைகிறது. ஆனால் அந்த பிறவியே, அந்த குலத்தையே மாற்ற முடியும் என்று வைணவர்கள் நம்புகிறார்கள். தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் என்று குலம் தரும். பண்டை குலத்தை தவிர்ந்து தொண்டை குலத்திலே நாம் மாற முடியும் என்பது நமக்கு வைணவர்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு, நல்வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு. எனவே எந்த பிறவியிலே பிறந்தாலும் அவர்கள் வைணவர்களாகி திருமாலடியார்களாகி இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்ற ஒரு கருத்தை திருமாலையிலே இறுதிப்பதிலே அற்புதமாக வலியுறுத்துகிறார். திருமருமார்வனின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறுவரக் கொன்று சுற்றிட்டு இட்டிய வினையரேலும் அருவினை பயனதுய அரங்கமாநகருளானே. திருமருமார்வனின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் எம்பெருமானுடைய திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்னும் மருவும் பெரிய பிராட்டியும் அகலகில்லேன் அகலகில்லேன் என்று அகமகிழ்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை யார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வெறுவர கொன்று சுற்றிட்டு வீட்டிய வினையிலேனும், ஒருவேளை அவர்கள் மற்றவர்கள் அஞ்சி நடுங்கும்படியான தீய செயல்களை செய்தால் கூட உன்னை மனத்திலே கொண்டு இருப்பதனாலே அந்த தீய செயலையும் காலத்திலே காலப்போக்கிலே விட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, எம்பெருமானே அவர்கள் உன்னுடைய திருவடியை அடைவார்கள். அவர்கள் செய்த வினைக்கு ஏற்ற தீவினையை அடைய மாட்டார்கள். அர்த்தாபிஷன்னா சிதிலாசிதா கோரேஷோ வியாவிஷு வர்த்தமானகா சங்கீத்திய நாராயண சப்தமாத்திரம் விமிஷ துக்கா சுகினோபவத்து என்று சொல்வார்.
ஆகையினாலே அதை மேலும் விளக்கமாக சொல்லுகிறார். ஊனமா எனகள் செய்யும் ஊனகாரகர்களேனும், ஊனமா என்ன செய்யும் ஊனகாரகர்களேனும், மோசமான செயலை செய்தாலும் மோசமான செயலை செய்வித்தாலும் தான் செய்வது செய்விப்பது. ஒரு புலவர் கூறுகிறார், அழைப்பான் பிற உயிரை ஆட்களும் குற்றம், விளைப்பாலின் கொண்டு ஊன் மிசைதலும் குற்றம், சொலற்பால அல்லாத சொல்லுதலும் குற்றம், கொலைப்பாலும் குற்றமேயாம் என்று சொல்லுவார். அப்படி தானே கொலை செய்தல், தானே தவறு செய்தல் அல்லது கொலை செய்வ தூண்டுதல், இப்படி ஊனமா இனகள் செய்யும் ஊனகாரகர்களேலும், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. எம்பெருமானுடைய அடியார்களாக அவர் இருப்பார்களானால் அவளுக்கு என்ன அடையாளம்? அவள் எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமான் பெயரையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாராயணாவினா நாவென்ன நாவே, எப்பொழுது பார்த்தாலும் நாராயண பாராயணர்கள் என்று சொல்லுகிறார். தூங்கும் போது கூட அவர்கள் மனமாக அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கும். நடந்தாலும் எத்கரோஷி யதஸ்நாசி யஜுகோஷி ததாசியபி எத்தபஸ்ரி கவுந்தேய கக்குருஷ்ண மதர்ப்பணம் என்று கீதை சொல்வது போல, எப்பொழுது பார்த்தாலும் ஓவாதே நமோ நாரணாவ் என்று நாவாலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி சொல்வார்களாம்? வானுலாரியலாக வானவாயின்பராயில் தேனுலாம் துளவமாறு சென்னியா என்பராகில், வானுலாரியலாக வானவாயின்பராகில். எம்பெருமான் வானவன், வைகுண்டத்திலே இருக்கிறான், ஆனால் அங்கிருக்கிற தேவர்களை அறிய மாட்டார்கள். பிரமன் எம்பெருமான் பெருமையை அறியாமல் கண்ணபிரானை சிறையிலே அடைத்து குகையிலே அடைத்து பிறகு வைக்கப்பட்டு பரிபவப்பட்டு பிறகு திருந்தினான் அல்லவா. இந்திரன் கல்லெடுத்து கல்மாறி காக்க வைத்தான் அல்லவா. இப்படி தேவர்களுக்கும் தெரியாதாம். தமர்கற்கு எளியானை, அமர்கற்கு அரியானை என்று பேசுவார்கள். வானுலானியலாக வானவா என்பராகில் தேனுளால் துளபமாலை சென்னியா என்பராகில், தேனுளால் துளபமாலை. வானவர்கள் அறிய மாட்டார்களாம், ஆனால் அந்த வானவனான ஈசன் என்ன செய்கிறானாம், துளபமாலையை தன்னுடைய திருமுடியிலே விரும்பி அணிகிறானாம். தேனுளால் துளபமாலை சென்னியா என்பராகில், ஊனமா எனக செய்யும் ஊனகாரகர்களேனும், போனகம் செய்த சேடம் தழுவரையில் புனிதமன்றி. எனவே அந்த எம்பெருமானை யார் ஒருவர் மனத்தாலும் வாயாலும் பேசி உருகி அனுபவிக்கிறார்களோ அவர்கள் உண்டு பிறகு மிகுந்த அந்த சேஷமாகிய பிரசாதம், அது சாதம் அல்ல பிரசாதமாகிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அடியவர்கள் அமுது செய்த பின்பு நிற்கும் மிகுதியான அமுதை அதை தந்தால் அது தூய்மையான அமுதமாகும் என்கிறார். மேலும் இரண்டு பாடல்களிலே அற்புதமாக பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? பகுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேனோ, எம்மடியார்களாகில் தொடுமிநீர் கொடுமில் கொண்மில், தொடுமிநீர் கொடுமில் கொண்மில் என்று நின்னோடு மொக்க வழிபடருளினாய்போர் மதில் திருவரங்கத்தே. பகுதிலா ஒழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் பல தலைமுறைகளாக நான்கு வேதங்களை நன்கு கற்றறிந்து அதன்படி நடப்பவர்களே, பழுதில ஒழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் சதுர்வேதி என்று சொல்லுவார்கள். திரிவேதி, திவேதி, சதுர்வேதி என்றெல்லாம் சொல்லுகிறார். இழிகுலத்தவர்களே
எம்மடியார்களாகில் இழிகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாகில் தகரப்பொட்டியாயிருந்தாலும் தன்னுடைய தங்கத்தை வைத்தால் அது தங்கப்பட்டியாக மாறுவது போல இழிகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாகில் கேசவன் தமர் நாராயணன் தமர் எம்பெருமானுடைய அடியார்கள் எம்மடியார்களாகில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சதுப்பேதிமார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுமினீர் கொடுமில் கொன்மில் கொடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பரிமாறிக்கொள்ளுங்கள். பரஸ்பர இதை நாம் பரிசரேத்தையே தொழுமினீர் கொடுமில் கொன்மின். மேலே அங்கே அற்புதமாக சொல்லுகிறார்கள், கொன்மின் தொழுமினீர் கொன்மில் தொழுமினீர் கொடுமில். கொடுக்கும் பொழுது பவ்யமாக வணங்கிக் கொண்டே உங்களுடைய மமக்கார அகங்காரங்களை காட்டாமல் தொழுமினீர் கொடுமில் தொழுமினீர் கொன்மில் என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போலும் மதில் திருவரங்கத்தனே என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போலும். எம்பெருமானே உனக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார்களோ, உண்மை எப்படி நடத்துகிறார்களோ அப்படியே அடியார்களை நடத்த வேண்டும் என்று நீயே காட்டி கொடுத்திருக்கிறாய் அப்பா என்று இங்கே அழகாக பேசுகிறார்கள் சுக்ரீவன். முதலிலே பரம பாகவதாக இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாளை மதியாவது இருந்தார் என்றும், பிறகு அதற்காகவே அவர் அடிபட்டு திரும்பி வந்தார் என்றும், மீண்டும் வாலியிடத்திலே செல்லும் பொழுது லட்சுமண பெருமாளுடைய திருக்கரங்களாலே கஜபுஷ்ப மாலையை பெற்றார் என்றும் கிஷ்கிந்தையினுடைய வரலாறு கூறுகிறது ராமாயணத்தில். ஆகையினாலே அடியாரிடத்திலே பாகவத வாசாரம் மிகவும் தவறானது, அது செய்யக்கூடாது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். இறுதியாக சொல்லுகிறார், அமரவோரங்கமாறும் வேதமோர் நான்கும் ஓதி அமரவோரங்கமாறும் வேதமோர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய ஜாதி அந்தர்களே நூ நுமர்களை பழிப்பராயில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்கள் தாம் புலையரு போலும் அரங்கமானகருளானேரங்கமாறும் வேதமோர் நான்கும் மோதி தமர்களில் தலைவராய ஜாதி அந்தர்களேனும் நான்கு வேதங்களையும் அதற்கு அங்கமாக இருக்கக்கூடிய பாறையும் மனதில் படியும்படியாக நன்கு கதடரக் கற்று உணர்ந்தாலும், மேன்மையான ஜாதியிலே அவர்கள் இருந்தாலும் உன்னுடைய அடியவர்களை பழிப்பாராகில் அவர்கள்தான் புலையல் போலும் அரங்கமானகருளானே. இப்படியாக நேர் முகமாகவும் மறைமுகமாகவும் அடியாருடைய பெருமையை, திருமாலடியாருடைய பெருமையை, திருமாலடியார்களை பூசிக்க நொற்றார்களே என்ற பெருமையை இங்கே விளக்கமாக நமக்கு அருள்கிறார் திருமாலையிலே. நாமும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவிந்து ஆயிரம் பல்லாண்டு என்ற எம்பெருமான் திருவோலக்கத்திலே அடியார்களோடு இணைந்து மகிழ்ந்து குடுமின் கொன்மின் என்ற ஒரு வாக்கியத்துக்கேற்ப பணி செய்து உய்வோமாக என்று சொல்லி, ராமனையின் மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே ஓ மகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீன் இன்னும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமார் தெழவாள் தொழி சூழகுடாரண்யமே மங்களாசாசனமரேந்திராச்சாரிய புரோமே சர்வைசோராச்சார் சுக்ருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய் மகாத்மனே ஸ்ரீமத் விக்னசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.